வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இரத்த குறைபாடு நோய் அதாவது அனிமிக்காக இருக்கிறவங்களுக்காக ஒரு உணவுகள் என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் ஏன் வந்து இவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கறப்போம் இந்த இரத்த குறைபாடு நோய் வந்து நீங்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் கேரட் ஜூஸ் குடிக்கலாம் மாதுளை ஜூஸ் குடிக்கலாம் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கலாம் அத்திப்பழம் சாப்பிடலாம் இப்போ இந்த அத்திப்பழத்தை வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை தேனில் நல்லா ஊற போட்டுருங்க ஊற போட்டு டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனு அத்திப்பழத்தை வந்து பொடிசை வெட்டிடணும் ஒரு பழத்தை எட்டாக வெட்டிடுங்க பெரிய பழமாக இருக்கும் அது எட்டாக வெட்டிடுங்க வெட்டி தேனில் ஊற போட்டு காலை மாலை ரெண்டு பொழுது பொதுவாக எடுத்துக்குங்க அதே மாதிரி எலுமிச்சை பழம் அது வந்து பாதியாக வெட்டி இந்த பாதி எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சி நல்லா சுத்தமான நீரில் ஒரு 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 டம்ளர் நீரில் கலந்து வச்சுக்கிட்டு அதில் வந்து கருப்பட்டி இருக்கு பாருங்க சுத்தமான நாட்டு கருப்பட்டி வாங்கி வச்சுக்கிங்க அந்த கருப்பட்டியை அது வந்து நமக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரு துண்டு எடுத்து நல்லா தட்டி நல்லா அதை கலந்துடணும் கலந்து கொஞ்ச நேரம் வச்சுருங்க ஏன்னா அந்த கருப்பட்டியில் வந்து ஒரு சிலது டெபாசிட் ஆகணும் கீழே மண் கல் இருந்தாலும் கீழே டெபாசிட் ஆகிரும் அதை வந்து டெய்லி வந்து ஒரு பொழுது இந்த எலுமிச்சம்பழம் கருப்பட்டி போட்டு கலந்து குடிக்கிறது வந்து அதாவது கருப்பட்டியில் வந்து அயன் கண்டட்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எலுமிச்சம்பழம் கருப்பட்டி கலந்து சாப்பிடுங்க சீனி சேர்க்காதீங்க அதே மாதிரி வந்து பேரிச்சம்பழம் இதை வந்து நாட்டு பேரிச்சம்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது வெளிநாட்டு பேரிச்சம்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல அது வாங்கி அந்த உள்ள கொட்டையெல்லாம் நீக்கிட்டு எலுமிச்சை அந்த பேரிச்சம்பழத்தையும் நாளாக வெட்டிடுங்க நாளாக வெட்டி அதே மாதிரி வந்து தேனில் ஊற போடணும் என்ன தேனில் ஊற போட்டு அந்த ஊற போட்டதில் வந்து ஒரு பத்து பழம் அதை குறஞ்சபட்சம் அஞ்சிலிருந்து பத்து பழம் அளவுக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக சாப்பிடணும் இது வந்து ரெகுலராக சாப்பிடுவாங்க அதே மாதிரி வந்து கருப்பு திராட்சை இது வந்து விதை முந்திரி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விதை முந்திரி பழத்தை வந்து இரவு நேரத்தில் சுத்தமான ஆறுன வெண்ணி எடுத்துக்கோங்க பதினஞ்சு பழம் அதில் வந்து ஊற போட்டுருங்க ஊற போட்டு காலையில் நல்ல பெசஞ்சி நல்லா வடிகட்டிடுங்க வடிகட்டி அந்த ஜூஸ் இருக்கு பாருங்க அந்த ஜூஸை எடுத்து வச்சுக்கோங்க விதை இந்த சாரோட ஒரு துண்டு கருப்புட்டி நல்லா நுணுக்கி போட்டு அதை கலந்து நீங்கள் காலையில் மட்டும் பறிக்கிட்டு வாங்க இது வந்து பொதுவான ஒரு வகையாக இருக்குது அடுத்த பழம் அடுத்தபடியாக பார்க்க போகிறாருந்ததுன்னா அதுபோல் வந்து கிவி பழம் இருக்குது பாருங்க கிவி பழம் சாப்பிட்டுட்டு வரலாம் ஆல் பக்கரா பழம் இது வந்து சாப்பிடலாம் ஆல்பக்கரை பழம் வந்து டெய்லி வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு பழம் வரைக்கும் சாப்பிடலாம் அப்புறம் வந்து ஆங்கூர் திராட்சின்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து நம்ம வித மந்திரி மாதிரியாக சாப்பிட்டுட்டு வரலாம் ஏன்னா இது மூணுமே வந்து உடலில் உடையிலே சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து மத்தியான சாப்பாடுக்கு வந்து சிறுகீரை சிறுகீரை வந்து நீங்கள் டெய்லி எடுத்துகிட்டு வாங்க அது போகணுன்னா கரிசலாங்கன்னி கீரை இது கொஞ்சம் கிடைக்கலனாலும் கொஞ்சம் வாங்கி அதை வந்து பயன்படுத்துங்க அடுத்தாக்கில் வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை இதுலேயும் வந்து அயன் கண்டட் வந்து ஜாஸ்தி பார்த்துக்குங்க அடுத்தாக்கில் முருங்கைக்காய் இதை வந்து அதை வந்து எல்லா சத்துக்களும் நிறைஞ்சது இந்த முருங்கைக்காய் அதனால் அதையும் நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க இப்போ அடுத்தபடியாக வந்து கீழ்வாய் நெல்லி கீழ்காய் நெல்லின்பாங்க இந்த மூலிகை வந்து எல்லா நாட்டு மருந்துக்கடையிலையும் கிடைக்கக்கூடியது இந்த ம இந்த மூலிகையை ஒரு கால் ஸ்பூன் அளவு எடுத்து நல்ல ஒரு டம்ளர் பசும் பாலில் நல்லா கொதிக்க வச்சு அதில் தேவையான அளவு கருப்பட்டி சேர்த்து நல்லா காய்ச்சி அதை வந்து டெய்லி வந்து பருகிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு மூணு நாளிலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே இது வந்து ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும் அது போக என்னென்னா உடம்புல நீர் கோர்வையாக இருக்கும் பிறகு அது ஃபுல்லாக அனிமிக்க உள்ளவங்களுக்கு ரத்த சோகம் உள்ளவங்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக நீர் கோர்த்தரும் அவங்களுக்கு வந்து சோகை உள்ளவங்களுக்கு வந்து உடம்பு கைகால் வீங்கிறது மட்டும் இல்லாமல் பாண்டு வயிறு உதவி செய்யும் அது போக என்னென்னா சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் அங்கங்கே நீர் தேங்கி நிற்கும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டையும் இந்த கீவா நெல்லி சரி பண்ணி விட்டுறோம் அதே மாதிரி ரத்தத்தையும் அளவுக்கு அதிகமாக ஊற வச்சிடும் அதனால் இந்த கீவா நெல்லியை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க சுத்தமான கீவா நெல்லியை நம்ம பயன்படுத்தணும் தேவை உள்ளவங்க ஃபோன் பண்ணிக்கங்க அடுத்தாக்கில் வந்து மாதிரி வெள்ளாடுடைய கல்லீரல் மண்ணீரல் இது வந்து மிகப்பெரிய சத்து உள்ளது இதை வந்து சாப்பிட்டுட்டு அதாவது மிளகு கறி வச்சு சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ரத்தம் வந்து ஊறும் அது மட்டின்னு சொல்லுவாங்க ஆட்டுக்கறி கடையில் போய் மட்டி தாங்க அப்படின்னா ஒரு ஈரல் தருவாங்க இந்த ஈரல் வந்து மிகப்பெரிய ஆற்றல் உள்ளது இந்த கல்லீரல் ஏன்னா சாதாரண ஈரலை விட கல்லீரலுக்கு வந்து பவர் ஜாஸ்தி அதே மாதிரி மாட்டு கறி இருக்கு பிறகு அதோடைய ஈரல்களுக்கும் இந்த மாதிரி பவர் உண்டு அது கிடச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க அப்புறம் வந்து கோழி ஈரல் மட்டும் சாப்பிட்றாதீங்க அது வந்து படப்படப்பையும் பயத்தையும் உண்டு பண்ணக்கூடியது அந்த ஈரலை மட்டும் தயவுசெய்து சாப்பிட்றாதீங்க அப்புறம் வந்து டீ காஃபி அப்புறம் வந்து பாக்கு புகையிலை மதுபான வகைகள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சாப்பிட்ற ஆண்களுக்கு கண்டிப்பாக ரத்தம் வந்து மிக குறைவாக தான் இருக்கும் அவங்க இதெல்லாம் சாப்பிட்டுட்டு மேற்கொண்டுள்ளதாக சாப்பிடாதீங்க ஆனால் வந்து நல்ல சுத்தமான ரத்தம் வேணுங்கிறவங்க இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் நிறுத்திடுங்க நீங்க வந்து எவ்வளோ தூரத்துக்கும் ஆரோக்கியமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஆயில் கூடும் நன்றி வணக்கம்